இருப்பாங்க இந்த மாதிரி என்ன டேட் பண்றியா அப்படின்னு இப்படி சொல்றதோட தான் இந்த எபிசோடே தொடங்குது இப்படி இவங்களும் சொல்ல இதை பார்த்துன்னு நம்ம இந்தாவும் ஏய் நீ வந்து எதுக்கு இப்படி ரியாக்சன் தர இவங்க வந்து சொல்ல போனா உன்னோட கேர்ள் ஃபிரெண்டோட அம்மா இவங்களே நீ விட்டா லவ் பண்ற போலியே ஏய் என்னப்பா நீங்க எப்படி பேசி நினைக்கீங்க நான் ஏதோ சும்மா விளாட்டுக்கு இப்படி சொன்னேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இதெல்லாம் பார்த்துன்னு நம்ம இந்தாவும் யோசிக்கிறான் இந்த மாதிரி பணக்காரங்களா இப்படி தான் யோசிப்பாங்களா என்ன ஏ ஹை ஜோ உன்னால என் பொண்ணை லவ்வே பண்ண முடியாது நான் அதுக்கு விடவும் மாட்டேன் நானும் விடல நான் வந்து என்னோட தோழியை கடைசி வரைக்கும் நான் ஒத்துக்க கொடுக்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து உண்மையாக அவங்க கையில் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நான் வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அதுவும் இல்லாமல் நான் வாழ்க்கை முழுக்க கூடிய இருப்பேன்னு ஓஹோ அப்படி போதா இப்படி சொல்லிட்டு அவங்களும் அங்கே ஒரு சேரையும் வர வைக்கிறாங்க இது வந்து எந்த மாதிரியான சேருன்னு தெரியுமா இதில் வந்து யாராச்சும் போய் சொன்னால் அப்படியே மாட்டிப்பாங்க இதில் வந்து உன்னோட லவ் வந்து ட்ரூவா இல்லையா இல்லை நீ போய் சொல்றியா எல்லாமே தெரிஞ்சிடும் இந்த மாதிரி ஒரு சேர் எத்தனை வந்து வச்சா நான் இன்னும் இதெல்லாம் நம்பணுமா என்ன இதை நான் எப்படி நம்புது இதனாலேயே அவங்களும் டெஸ்ட் பண்ணோன்னு நம்ம இந்தாவை அங்கே உட்கார வச்சிடறாங்க இதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க இந்த மாதிரி உன்னோட கப் சைஸ் சேர்த்தனேன் இதெல்லாம் கேட்டா நம்ம இந்த அவன் ரொம்ப கோமாயிடறான் இன்னும் நீங்க சொல்றீங்க அதெல்லாம் நீங்க கேப்பீங்க நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும் நம்ம வந்து இந்த மாதிரி கொஸ்டின் பண்ணதான் நம்மளால வெரிஃபை பண்ண முடியும் ஆனா அதுக்கு அதுக்குன்னு இந்த கொஸ்டின் நீங்க கேப்பீங்க ஹெய் நீ வந்து சீக்கிரமா சொல்லு ஏன்னா டைம் வந்து போயினே இருக்க சரி சரி நான் வந்து சொல்றேன் பி கப் இல்ல ஆல்மோஸ்ட் சி கப் இப்படின்னு அவளும் கொஞ்சம் ஏத்தி சொல்ல அந்த மஷின் பார்த்தா இல்ல ராங் ஆன்சர் இப்படின்னு அதுவும் சொல்லுது நான் அதான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல இந்த மாதிரி நீங்க சின்ன ஆன்சரை தப்பா சொன்னா கூட அது அசால்ட்டாவே கண்டுபிடிச்சிடும் இப்ப தெரியுதா நான் வந்து இந்த மிஷினை எதுக்கு வாங்கி வச்சிருக்கேன்னு இப்ப அவளும் அங்க சொல்றா இந்த மாதிரி பி கப்னு ஆனா இதுக்கும் அது ராங் ஆன்சர்னு சொல்லுது இதை கேட்ட நம்ம இந்த அவங்க ரொம்பவே கோமாயிடுறா இன்னது ராங் ஆன்சரா நீ வந்து வேஸ்ட் மிஷின் இப்படின்னு அந்த மிஷினை பயங்கர மாடிச்சுன்னு சொல்றா இது வந்து கூப்ப மிஷின் இது வந்து வேஸ்ட் இதெல்லாம் எதுக்கு செஞ்சாங்க ஆனா அந்த மிஷின் பார்த்தா பி கப்புக்கும் அங்க தப்பு தப்புன்னு தான் சொல்லு ஆல்மோஸ்ட் ஏ கப் இப்படின்னு சொல்ல அங்க பார்த்தா அந்த மிஷின் கரெக்ட்னு சொல்லுது பாத்தியா நான் வந்து கரெக்டா தான் சொல்லிருக்கேன் இப்படின்னு இவ்வளவு சொல்லு இருக்க அப்பதான் அவங்க அம்மாவும் கேக்குறாங்க அப்படின்னா நீ வந்து நம்ம ஹை ஹைஜோவை நீ வந்து லவ் பண்றியா என்ன இதுக்கு அதுல உட்காந்து ஆன்சர் பண்ணு இதுக்கு வந்து அவ ஸ்டார்டிங்ல கொஞ்சம் தயங்குறா இருந்தாலும் அங்க உட்காந்துட்டு இந்த மாதிரி நான் ஹைஜோவ உண்மையா லவ் பண்றேன் ஆனா இந்த மிஷின் பார்த்தாங்க அங்க தப்புன்னு சொல்லுது இதை கேட்ட நம்ம ஹைஜோவ அங்க ஷாக் ஆகி அவன் மூக்குல இருந்து பயங்கரமா ரத்தம் ஊத்துது இப்போதான் நம்ம இந்தாக்கே தெரியுது இந்த மாதிரி இந்த மிஷின் சின்ன சின்ன பொய்யையும் ஈஸியாவே பிடிக்கும்னு இதனாலே அவ்வளவு சொல்றான் இந்த மாதிரி நான் நம்ம ஹைஜோவ ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன் ஆனா இதுக்கும் அது பொய்ன்னு தான் சொல்லுது இதை கேட்ட நம்ம ஹைஜாவோட மூக்குல இருந்து அவங்க ரத்தம் ஊத்துது இதுக்கப்புறம் நம்ம இந்தா வந்து சொல்றேன் இந்த மாதிரி நான் ஹைஜோவ நான் எவ்வளவு லவ் பண்றேன்னா என்னாலே சொல்ல முடியாது ஆனா இதுக்கும் அந்த மிஷின் வந்து இது வந்து போய் தான் போய் தான் போய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட நம்ம ஹைஜாவோட நிலைமை இன்னமும் மோசமாயிடுது இதெல்லாம் பார்த்ததுக்கு நம்ம இந்த சொல்றா இந்த மாதிரி நம்ம ஹைஜாவை நான் வந்து ரொம்ப 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 லவ் பண்றேன் இப்படி இவ்வளவு சொல்ல அந்த மிஷின் அங்க உண்மைதான் 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 அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டதுக்கு தான் நம்ம ஹைஜோக்கே அங்க ஒரு நிம்மதி இதுக்கப்புறம் அவன்கிட்ட கிட்ட வந்துட்டு ஆமா இந்தா நீ வந்து நல்லா தானே இருக்க இப்படி இவனும் சொல்லிட்டு அந்த மிஷின்ல போய் உட்காடுறான் இந்த மாதிரி நானும் நம்ம இந்தாவை நான் ரொம்பவே லவ் பண்றேன் எப்படின்னு இவனும் சொல்ல அங்க பார்த்தா அந்த

மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் என் கேட்டீங்க அதெல்லாம் கேட்டு நீங்க தேவையில்லாம எங்களை கையில டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அதெல்லாம் ஏன் பிரச்சனை இல்ல நம்ம வந்து எண்டிங் கிரெடிட்ட நம்மளால ஸ்கிப் பண்ண முடியும் ஆனா இந்த எபிசோடுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இதுல வந்து ஒரு ஸ்பெஷல் எண்டிங் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இப்படி இவங்களும் பேசினா அப்பதான் அங்க ஒரு மெய்ட வந்து சொல்து இந்த மாதிரி உங்களோட பொண்ணு என்ன சொன்னா அவங்க வந்து அந்த ஜன்னல் இருந்து குதிக்கலாம் ட்ரை பண்ணிருக்காங்க இதை கேட்டு அவங்களும் ஆச்சரியமாவ திடீர்னு நம்ம இந்த அவங்க கழுத்தை பூச்சி வச்சுக்கிறா இந்த மாதிரி யாராச்சும் அசைஞ்சுங்க அவ்வளவுதான் இவங்களோட கழுத்தை நான் உடைச்சிருவேன் நீ என்ன பண்ற நீ போய் காப்பாத்து ஓ அந்த பை வீட்டை காப்பாத்து அதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடலாம் அப்போ நான் உன்னோட நிலைமை அப்போ நீ எப்படி வருவ நீ வந்து கண்டிப்பா எனக்காக இங்க வருவ அது வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்றேன் இதனாலே அவனும் அங்க ஓட ஸ்டார்ட் பண்றான் இந்த சைடு அவங்க அம்மாவும் அவங்களோட புல் போர்ஸ போட அவங்களும் அங்க நகர்ந்து வர ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம இந்த அவங்க யோசனை இருக்க நான் வந்து இவங்கள விடக்கூடாது அப்படி நான் ஒண்டி விட்டுட்டா இவங்க வந்து அங்க போயிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த மூமெண்ட் வந்து திரும்பவும் எங்களுக்கு வரவே வராது இதனாலே அவளும் அவங்களோட போர்ஸ போட அங்க இன்னமும் டைட்டா பிடிக்க ஆரம்பிக்கிறா இந்த சைடு நம்ம இன்னும் சொன்னா பார்த்து அவனும் சொல்றான் இன்னும் சொன்னா நீ வந்து எதுக்கு இங்கிலேந்து குதிக்கிற நீ வா என் கூட வந்துரு நம்ம எங்க ஓடினாலும் எங்க அம்மா வந்து தொத்தினே வருவாங்க அதனால நீ வராத என்னை வந்து தனியா விட்டுற அதனால போ உன்னோட வாழ்க்கைய நீ வாழு ஆனா எப்படி என்னால போக முடியும் நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல ஏன்னா நீ என் கூட இந்தா ஒண்டி போதும் அந்த லைஃப் ரொம்பவே கேவலமா இருந்தாலும் நான் வந்து ஹாப்பியா இருப்பேன் ஆனா நீ இல்லனா நான் எப்படி வாழ்ந்தாலும் அந்த லைஃப் வந்து எனக்கு வெறுப்பா தான் இருக்கும் ஏன்னா நான் வந்து உண்மையா உன்னை வந்து லவ் பண்றேன் இதெல்லாம் கேட்ட அவ்வளவு எமோஷனல் ஆயிட்டு நானும் தான் உண்மையா லவ் பண்றேன் ஐ லவ் யூ நானும் உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்ப பொண்ணு நீ வந்து இங்க வந்துரு இது நல்லா அவளும் அங்க வரலான்னு பாக்குறா ஆனா இப்பதான் அவளே கீழே பாக்குறா கீழே பார்த்தா எவ்வளவு ஹைட்டா இருக்கா இது நல்லா அவ்வளவு பயந்து போவ இத பாத்த நம்ம ஹைஜவன் சொல்ற நீ வந்து பயப்படாத இந்த மாதிரி நான் இருக்கேன் நான் வந்து அங்க வர நீ அங்கேயே ஆனா இவன் வர்றதுக்குள்ளே என்ன ஆச்சோ அவளோட கால் அங்க ஸ்லிப் ஆகி அவளும் வில போயிடறா ஆனா நல்ல வேலை நம்மளால வந்து அங்க புடிச்சிடறான் ஆனா இவங்களாலயும் அங்க ரொம்ப நேரத்துக்கு அதை மேனேஜ் பண்ண முடியல இதனாலே நம்ம ஹீனா சொன்னவன் சொல்றா நீ வந்து விட்டுரு இந்த மாதிரி நான் கீழே விழுந்துறேன் ஆனா நம்ம ஆளு அங்க விடாம அங்க புடிச்சு நடக்கான் அப்பதான் இவனுக்கு ஒரு ஐடியாவும் தோந்து இது நலியா அவனும் அவனோட காலை அந்த சவுத்துல வச்சு ஜம்ப் பண்ண அவனும் டேரக்டா அந்த ஸ்விம்மிங் பூல்லே போய் வந்துடுறான் இதை பார்த்து நடக்க மத்த ஹீரோயின்ஸும் அங்க வர இவங்களும் அங்க காப்பாத்தி விட்டுறாங்க ஆனா நம்ம சுசுக்காவும் அங்க காப்பாத்தலான்னு குதிச்சிருப்பா ஆனா அவளே அங்க முழுங்கிடுறா இதுக்கப்புறம் இவங்களும் அங்க வெளில வர இப்போதான் நம்ம இந்தாவே அங்க வர ஆமா நீ வந்து எதுக்கு இப்படி பண்ண இப்படின்னு மூஞ்சிலே அரைஞ்சிடறா நீ வந்து உண்மையிலேயே ஒரு பைத்தியம் தான் இப்படி சொன்னக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அங்க கட்டி போச்சு அழுதுன்னு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து நிற்க அவங்க அம்மாவும் கேக்குறாங்க நீ ஒண்டி அந்த ஸ்விம்மிங் பூல்ல குதிக்கலனா அப்படின்னா நீயும் எந்த ட்ரிப் இல்ல ஆனா எதுக்கு இப்படி பண்ண அதான் நான் உங்கள் கையில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேனே இந்த மாதிரி உங்க பொண்ணை நான் ரொம்பவே லவ் பண்றேன் அதுவும் இல்லாமல் நான் எப்பயுமே இவ்வளோ ஹாப்பியா வச்சுப்பேன் அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் ஏன் என் உயிரை கூட நான் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க அம்மாக்கே புரியுது இந்த மாதிரி இவன் சொன்னது எல்லாமே உண்மைதான் போல இதனாலயே அவங்களும் நம்ம ஹைஜ கிட்ட வந்துட்டு அங்கே தலை குஞ்சு சொல்றாங்க இந்த மாதிரி என் பொண்ணை நல்லா பாத்துக்கோப்பா இப்படின்னு இவங்களும் சொல்ல இதை பார்த்து நம்ம ஹைஜாவும் யோசிக்கிறான் இவங்க வந்து இப்போ அவங்களோட பொண்ணை என் கையில அமைச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் இவங்களோட வாழ்க்கை முழுக்க நம்ம ஹீன இவங்க தான் பாத்துக்கனாங்க ஆனா என்னதான் இவங்க பாத்துக்கினாலும் இவங்க வாழ்க்கையில ஃபுல்லாவே கஷ்டம் தான் இருந்தது இதனால இந்த மாதிரி கவலையப்படாதீங்க நான் வந்து உங்க பொண்ணிய ஹாப்பியா வச்சுக்கிறேன் அதுவும் இல்லாம உங்களையும் நான் ஹாப்பியா வச்சுக்கிறேன் நான் வந்து உங்களோட லைஃப்ப நான் வந்து ஹாப்பியா மாத்துவேன் நீங்க வந்து சந்தோஷமா இல்லை உங்களோட லைஃப என்ன நீ சொல்ற இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் கேட்டேன்ல அதுக்கான ரிப்ளையா இது ஆமா அதுக்கான தான் இது இந்த மாதிரி நீங்க கவலையப்படாதீங்க நான் வந்து உங்களையும் டேட்டிங் பண்ண போறேன் இதெல்லாம் பாத்துனா நம்ம நாம ஹின சொன்ன அங்க வந்து கேக்குறா மாம் ரெண்டாயிரம் கிட்ட நீங்க இதெல்லாமா நீங்க சொன்னீங்க ஆமா ரெண்டரை கிட்ட நான் இதெல்லாம் தான் சொன்னேன் அவன் வந்து ரொம்பவே கியூட்டா இருக்கான் இதெல்லாம் பாக்குற மாத்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு மாதிரி இவங்கள பாத்துன்னு இருக்காங்க இதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அங்க பாத்ரூம்ல போய் அங்க குளிக்கலாம்னு குளிச்சுன்னு இருக்காங்க இவங்க அம்மாவும் இவங்கள இங்க இருக்க சொல்லிட்டாங்க இதனால இவங்கள அங்க ஒன்னா குளிச்சுன்னு இருக்க இப்போதான் நம்ம குசூரிய அங்க எல்லாரோட பிரஸ்ட் அங்க பாத்துன்னு இருக்கா இந்த மாதிரி நம்ம ஹீனா சொன்னாவோட அம்மா ஹஹாரி அவங்களோட பிரஸ்ட் வந்து ரொம்பவே பெருசா இருக்கு ஆனா எப்படி பார்த்தாலும் இவங்க ரெண்டு பேரும் தான் தான் இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு அவளும் நம்ம நானாவோட பிரஸ்ட் அங்க செக் பண்றா உங்களுக்கு என்னதான் பெருசா இருந்தாலும் எந்த அதுதான் அங்கே பெருசு இப்படி சொல்லிட்டு அவ்வளோ அங்கே ட்ரக்கை குடிக்க இவ்வளோ நார்மல் ஆயிடுறா இதனாலேயே அவ்வளோ அங்கே பயங்கரமாக போஸ்ட் கொடுத்துனுருக்கா இதெல்லாம் பார்க்குறேன் நம்ம இந்தா தான் இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகுது நான் வந்து இங்கேருந்து போகிறேன் இப்படின்னு அவ்வளோ அங்கேருந்து கிளம்பி போயிடறா இதுக்கப்புறம் அவ்வளோ அங்கே டேரெக்டாக பெட்ரூம்க்கு வர அங்கே பார்த்தா நம்ம ஹைஜோ அங்கே வெயிட் பண்ணிருக்கான் இப்போ தான் அவனே நோட்டீஸ் பண்ணுறான் இந்த மாதிரி நம்ம இந்தாவோட வயிறு தெரிஞ்சுன்னு இருக்கேன் இதை பார்த்தா அவனு அங்கே பிளஷ் ஆகினருக்க ஆமாம் நீ வந்து எதுக்கு எவ்வளோ செவன்த் போய் கிடக்குற அதுவா உன்னோட வயிறு வந்து அங்கே தெரிஞ்சுன்னு இருக்கு இப்போதான் அவளே நோட்டீஸ் பண்ணுறா இந்த மாதிரி நான் வர வரல நான் வந்து இதை கவனிக்கல போல ஆனால் இரு இதுக்கு முன்னாடி நம்ம தொங்கின்னு இருக்கும்போது ஒரு விஷயம் நடந்ததுல அதை நினச்சி தான் இப்போ நீ ப்ளெஷ் ஆகினு இருக்கியா என்ன அப்ப நான் உனக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி உன்னோட ஃபேஸ் வந்து என்னோட வைரை தொட்டு வந்ததுன்னு அந்த டைம்ல நான் வந்து எவ்வளோ எம்பாரஸாக ஃபீல் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா ஆனால் அந்த டைம்ல நான் வந்து உண்மையாக சொல்லியிருந்தா நம்ம வந்து அங்கேயே விழுந்துட்டுருப்போம் அதனால நான் இப்போ உனக்கு ரிவெஞ்ச் கொடுக்க போறேன் அதாவது இப்போ நான் ரிவெஞ்ச் எடுக்கணும் அதாவது நான் பண்ணணும் இப்படின்னு அவளோட தலையை எடுத்துன்னு போய் அங்க வைக்க இப்போ தெரியுதா எனக்கு வந்து அப்போ எப்படி ஃபீல் ஆகிருக்குன்னு ஆனால் அங்கே ரெண்டு பேருமே பார்த்தா ப்ளெஷ் ஆகின்னு இருக்காங்க இப்படி இவங்களும் வெக்கப்பட்டுன்னு இருக்க அப்போ திடீர்னு அப்படின்ட்டு யாரோ ஒருத்தங்க டோரை திறக்குறாங்க யார் அதுன்னு பார்த்தா நம்ம குசூரி இதை பார்த்து அவங்க ரெண்டு பேருமே அங்க புஷப் எடுக்கிற மாதிரி நச்சன இருக்காங்க இதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் அங்க வர அங்க பார்த்து அங்க நிறைய ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க இங்க இருக்க இன்னும் ட்ரெஸ் வேணா நீங்க போட்டுக்கலாம் இதனாலேயே அவங்களும் அங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்த ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்து நம்ம ஹைஜோவா அங்க பின்னாடி திரும்பிக்கிறான் ஹே ஹைஜோ நாங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டோம் இப்போ வந்து நீ திரும்பலாம் இதனாலே பை புள்ளி அங்க திரும்புறான் பார்த்தா அந்த ட்ரெஸ் எல்லாம் அவ்வளவு நல்லா இருக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் அவங்களுக்கு நல்லா இருக்கு ஹெய் நீ இதுக்கே இப்படி சொல்ற அப்ப நம்ம குசூரியும் நம்ம சுசுகாவையும் பாரு இப்படின்னு அவளும் காட்ட இவங்க ரெண்டு பேருமே அங்க ஷாக் ஆயிடுறாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே அவ்வளவு கியூட்டா இருக்காங்க இதுக்கப்புறமா நம்ம ஹை ஜவாங்க எழுதுக்க இப்பதான் அவங்க ரெண்டு பேருமே அங்க வந்து கிஸ் அடிக்கிறாங்க இதெல்லாம் பாக்குற நம்ம இனாசுனாவோட அவங்க அம்மா அவங்களுக்கும் ஒரு மாதிரி ஜெலஸா இருக்கா இதனாலே அவங்களோட மூக்குல இருந்து அவங்க ரத்தமா ஊத்துது சரி சரி நீங்க வந்து இங்க இருங்க நான் வந்து தண்ணி குடிக்கலான்னு இருக்கேன் நான் வந்து தண்ணி குடிக்க போறேன் இப்படின்னு அவங்களும் அங்க போய் இருக்க இதை பார்த்து நம்ம ஹை ஜவோ இருங்க நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் இப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே அங்க ஒன்னா போயின்னு இருக்காங்க இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அங்க போயின்னு இருக்க ஆனா நம்ம ஹஹாரியோட மூஞ்சிதான் அங்க தெரியவே இல்ல இதனாலயே நம்ம ஹைஜாவா சொல்றான் மிஸ் சஹாரி நம்ம கையில நிறையவே டைம் இருக்கு நிறைய விஷயம் பண்றதுக்கு இதெல்லாம் கேட்டிருக்க அவங்க அம்மாவும் இதுக்கு மேல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல வா என்னோட ரூமுக்கு வா இத கேட்ட நம்ம ஹைஜாவா அங்க ஒரு மாறி ஆயிடுறான் அவனோட மூஞ்ச அவங்க வெக்கத்துல சவந்து போயிடுது இப்படி இவங்க சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது இவங்க வந்து எதுக்கு ரூமுக்கு கூப்பிடுறாங்க நம்மளுக்கு அத்த எபிசோட தான் தெரியும் நிறைய பேர் கெஸ் பண்றப்பீங்க சோ கெஸ் பண்ண புத்திசாலிகளுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நம்மளுக்கு அதுக்கத்த ஒரு எபிசோட தான் நம்மளுக்கு தெரியும் மறக்க நமக்கு லைக் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் இக்குன்னு ஆழ்த்தி வச்சுக்கோங்க ஏன்னா அறுபது பர்சன்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்ல வெறும்மா பார்க்குறாங்க போயிடறாங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இதுக்காக ஒரு சொல்லலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் இவங்க இந்த வீடியோ தடவை முடிச்சனால நானும் இந்த வீடியோவை எங்கேயே முச்சுக்கிறேன் உங்களை நான் அடுத்த சொல்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சாயனரா